இதோ 10 லட்சம். வைரம் ரெடியா? ரெடி. இந்த பொம்மையில இருக்கு. அடுத்த டீல சந்திப்போம். Thank you.
all right, Father. God bless you. அந்தஸ்து எல்லாத்தையும் பறந்தவன் என்ன பாவம் பண்ணணும்
மகள் உண்மையாக்கி வேடிக்கை பார்க்கிறானே. யாராவது கல்யாணத்தை பத்தியும் அப்பா பேசுறா. தன் கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு கீதா நினைச்சுட்டான. எத்தனை ஏழைங்க கேச வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க. அந்த வாழ்த்து சொல்லிடுமா? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் வருவான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் சத்தியமா உன்னை வாழ விட மாட்டேன். நீ என் ஜென்ம விரோதி. கோட்ல நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கோட்டத்தான் போடுறோம். ஆனா நான் மேல போகும் போதெல்லாம் நீ காலவாரி விடுற. ராஜா விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை வாழ விடாம நான் பண்ணல. நான் சட்டநாத இல்ல. அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஆகையினால அடுத்த நீதிபதி நான் தான். நிஜமாவா? ஏன் என்கிட்ட நீதி இல்லையா? சீனியாரிட்டி பிரகாரம் அந்த ராஜா தானே வரணும். சீனியாரிட்டி படி எது நடக்குது? மேலிடத்து பார்வைப்பட்டா ஒரு ஜூனியர் கூட ஜட்ஜ் ஆகலாம். மேலிடத்துல நான் ஒரு பெரிய புள்ளி. சோ அடுத்த நீதிபதி நான் தான். அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட விதி என் கையில தான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரிய போட்டி, பொறாமை, துவேஷம் இவைகளுக்கு இடையிலேயும் தீவிரமான எதிர்ப்புகளுக்கு இடையேயும் என் ஃப்ரெண்ட், டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராஜசேகரன் இந்த மேலான பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அது அவரோட அதிர்ஷ்டம் இல்லை, தமிழ்நாட்டு ஜனங்களோட அதிர்ஷ்டம். நீதிபதி பதவி ராஜாவுக்கு தான் தகுதின்னு அந்த ஆண்டவனே நிச்சயம் பண்ணியிருக்கான். என்ன அளவுக்கு அதிகமாகவே போகணுட்டான் என் நண்பன் டாக்டர். பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசு தூக்கிய தலையில வச்சுட்டான் ரெடி போல். நான் இந்த உத்தியோகத்துல நினைச்சு பல போராட்டங்களை சந்திச்சு என் உயிருக்கு சோதனையா பல வழக்குகள் வந்தாலும் அதுலையும் நீதியை நிலைநாட்டினாதான் நான் உண்மையான நீதிபதி. இப்ப இந்த வெல்கம் மை பாய். தேங்க்யூ டேடி. நான் ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் அப்பாயிண்ட் ஆயிட்டேன். கங்க்ராட்ஸ். சட்டத்தை காக்க நீ, சத்தியத்தை காக்கலாம், ரெண்டுமே கஷ்டமான உத்தியோகம் தான். தன் திறமை உண்மை இதை மூலதனமா வச்சு அப்பா முன்னேறின மாதிரி உன் வாழ்க்கையில நீயும் முன்னேறணும் சங்கர். அப்பாவுக்கு பிள்ளையா நடக்கிறனா இல்லையான்னு போக போக பாருங்க. என்னங்க இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இங்க ஜட்ஜ் சங்கர் இன்ஸ்பெக்டர் அத்த அவர் அந்த ராஜா அப்பைய என் காலை வாரிட்டான். அவரு வரல மேல், கடவுளும் காலே வாரிட்டார். கடவுளுக்கு என் கால தான் கிடைச்சதா? பின்னே நீ நீதிபதின்னு சொன்னா நீதியே உன்னை பார்த்து சிரிக்கும். மேல் பணம் கொடுத்தே பாத்தி வச்சே சீட்டை பிடிக்கிறதுக்காக சில்லி வேலையெல்லாம் செஞ்சேன். என்ன ஆச்சு? லூசி, வேலை கொடுத்தவனே கால வாடுற. சும்மாவா வேலை கொடுத்தே? 20 வருஷமா ஆல்பத்துக்கு வயசா இருந்தாலும் இந்த ஆரோக்கியம் மேற அதிசய லூசி அவன்
டெட் ஆன உடனே உனக்கு செக்ரட்டரியா ஒரே மகளோட ஒரே சம்பளத்துக்கு உன்கிட்ட இல்ல. ஓ மை காட் டேடி. ஏய் உன் பொண்ணு என் பொண்ணு வருதுமே. பொண்ணு இல்ல பொண்ணு. ஆ பொண்ணு. டேடி டேடி எங்க போற விட்ட? புது கார் டெலிவரி எடுத்து வரேன். ஏய் இந்த இங்கிலீஷ் கவனிச்சாமே, கார் எடுத்தாலும் டெலிவரி, குழந்தை பெற்றாலும் டெலிவரி. ஓகே நான் போயிட்டு வரேன். சரி நந்தி. ஏய் பா டேடி, நீ எனக்கு ஒரே பொண்ணு, பீடு வீடெல்லாம் வேணாம். உனக்கு ஸ்பீடு இல்ல, அதான் ஜட்ஜ் போஸ்ட் கிடைக்கல. தேவையான ஸ்பீடா போகட்டும். என் வயச கவனிச்சியா? எனக்கு எப்படி வரும் ஸ்பீடு? என் வயசு கவனிச்சியா நீ? எனக்கு ஸ்பீடு இருக்குது. நம்ம ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பீடு இருந்தா போதும். கார் கண்டிஷன் பாக்குறேன். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பிரேக் இருக்கு, கொஞ்சம் எதுக்கு பயப்படுற? Fantastic speed! உங்க அம்மா உன்னை ஓடுற கார்லயே பெற்றிருக்கிறா குரு. A1 கராஜ் ஓனர் தியாகுன்னா சும்மா வா. டக்கர் குரு. புது வண்டி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சேன். மிஸ்டர் கார்ல ஹார்ன் இல்ல? நான் உங்ககிட்ட இல்ல, நான் ஹார்ன் கொடுத்துட்டு தான் வருது. சத்தம் கேக்குற அளவுக்கு கொடுக்கலையம்மா. ஆண்டனி சின்ன ஹார்ன் எப்படி கேக்கும்? அப்படி ஒரு ஆண் தேவையா? கைட்டு போடுங்க. வண்டி இடிச்சிட்டு கிண்டல் வேற பண்றீங்களா? நாங்களா போய் யாரும் இடிக்க மாட்டோம். இடிக்க வந்தா விட மாட்டோம். ஷட் அப். ஏய் போலீஸ் கூப்பிடு. ஷட் அப். ஏய் போலீஸ் கூப்பிடு. டேவி கொண்டு போய் பேசுறீ. எங்க குரு ஒரு தடவை ஒரு குரலை கேட்டா போதும், அதே மாதிரி பேசி காட்டுவாரு. மிமிக்ரியில அவர் எக்ஸ்பர்ட். உன் பேர் என்ன? கிளாரா. ஓ மிஸ் கிளாரினெட். கிளாரா ஷட் அப். ஏய் போலீஸ் கூப்பிடுவே இல்லையா? கூப்பிடுங்க போலீஸ. அவங்க வந்து உங்க கார் பொசிஷனையும் நீங்க சைடுல அடிச்சிருக்கிறதையும் பார்த்தா அரெஸ்ட் ஆவறது நீங்க, உள்ள போறதும் நீங்க. அதுல நீங்க புலி தோல் போட்டிருக்கீங்க, உங்களை ஜெயில விட மாட்டா. ஜூலியா எங்க இருந்தாலும் ஜாமீன்ல எடுக்க போறது நாங்க. போலீஸ்ல வேண்டாம். டிவி பா போலாம். ஓகே கொஞ்சம் வண்டி எடுத்துங்க மேடம். அஞ்சனி ஜம்ப். ஓகே வரேன். தேன் கொடுத்தாலே சப்பாத்தி தலை. ஐயோ கப்பைய எவன் இடிச்சா? அவனுக்கு தெரியாது சட்டநாதன் காருன்னு. அம்பாசிடர் கார் இருக்குது, ஃபியட் கார் இருக்குது, சட்டநாதன் கார்னு ஒரு மாடல் இருக்குதா? யூ ஷட் அப். நான் என் பொண்ணு கிட்ட கேக்குறேன். முதல்ல இந்த கார் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் பாருங்க டாடி. கோர்ட்டா இது கேள்வியா கேக்குறீங்க? உன் டாடி கோர்ட்ல கேள்வி கேட்டு கிழிச்சார். லூசி கவர்னர் மேன், நீ கவலைப்படாத தேவி. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கேரேஜ் இருக்குது, அங்க போய் ரிப்பேர் பண்ணலாம். கம் ஆன். ஓகே போலாம். லவ்லி ஷட்ராஜா, லவ்லி. தேங்க் யூ. அம்மா மணி என்னம்மா? மணிதான்களை கேட்டேன். ஏழைங்க மணி கேட்டா பணக்காரவங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிடும் போல இருக்கு. தெரியாம கேட்டம்மா. ஏப்பா சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டா? அவளால பேச முடியாதுப்பா. ராஜா வாட்ஸ் ஆல் திஸ்? ஏய் போடா அதிக பிரசங்கி. என்னடா வாழ்க்கை இது? எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணாலும் என் பொண்ணு விஷயத்துல ஆண்டவன் கண்ணை மூடிட்டானே. நோ ராஜா, யுவர் மிஸ்டேக். வாய் பேச்ச கொடுக்கலனாலும் ஆண்டவன் அழக அள்ளி கொடுத்திருக்கானே உங்க குழந்தைக்கு. அழகு விட்டு போதுமா மூர்த்தி? அதுக்கு முதல் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவன் ஒரு சித்திரத்தை பக்கத்துல வச்சுக்கலாமே, என் பொண்ணை எப்படி ஏத்துக்கும்? நோ யுவர் ராங். எங்கிருந்தோ எப்படியோ நம்ம கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா வருவான். நீ ஆறுதலுக்கு சொல்லிய மூர்த்தி. ஐ எம் அப்சல்யூட்லி கான்பிடன்ட் அபவுட் இட். கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேட வேண்டியது என் பொறுப்பு. A1 கேரேஜ். இங்க என்ன கார் ரிப்பேர் பண்றாங்களா இல்ல A1 காபி போடுறாங்களா? அது என்ன A1 கேரேஜ்? கால் மேல ஸ்கூட்டர் விட்டது. ஏய் ஸ்கூட்டர் இல்ல மேன் பிளடி, ஐ அம் லூசி. லூஸ் ஆஃப் தி டைட் ஆவது. விச்சு லூசி? விச்சு லூசி இல்ல, வெங்கட் லூசி இல்ல, செக்ரட்டரி லூசி. நீ பாத்து காருக்கு கீழே கால் அடிக்கணும் பாத்துக்கினே.
இல்ல அறிவுகட்ட லூசி. எப்படி சொல்றேன்? என் காலிலேயே சிக்னல் குடுக்கறதுக்கு நான் என்ன ஹானா வச்சிருக்கிறேன்? ஏய் இவர் கரெக்ட். முதல்ல என்ன தூக்கு மேன் அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஹெல்ப் பண்றது இல்ல. முடிஞ்சா நீயே ஏந்திரி. ஏய் தாய் குலத்துக்கு ஹெல்ப் பண்ணல, நீ என்ன புள்ளே? நான் புள்ளையும் இல்ல நாயிடும் இல்ல. ஐ அம் எ ட்ரூ கிறிஸ்டியன் ஆண்டனி. ஏய் யுவர் கிறிஸ்டியன். ஏய் கிளாட் டு மீட் யூ. ஹாய் ஏந்திரி. ஏந்திரி. ஏய் தூக்கு. தப்பா சொல்லிட்டேன், நீ ஸ்கூட்டர் இல்ல லாரி. ஏய் லாரி சொல்றேன், அரிசி
கிரேஷியஸ் தியாகம், சொன்னபடி ஜெயிச்சிட்டீங்க. சொன்னபடி நீ நடப்பேன்னு நினைக்கிற. என்ன ஜெயிச்சிட்டா? கேட்டத தருவேன். தாராளமா தரேன். என்ன வேணும்? என் சிஷ்யம் சொல்லுவா அந்தனி சொல்லுவான், செஞ்சே காட்டுவான். மிஸ்ஸி ஓ நோ. ஓ எஸ் அந்தனி. என்ன தேவோ? இந்த ஷோலோரோ ரேஸ்ல எனக்கு கிடைச்ச பரிசு பணம். மாசம் இப்படி ஒரு ரேஸ் நடந்தா எப்படி இருக்கும்? மாசம் ஒண்ணு போதாது, டெய்லி ரேஸ் நடக்கணும். அப்பதான் என் லட்சியம் நிறைவேறும். இந்த பணத்தை என் லட்சியத்துக்கு உபயோகப்படுது. ஓகே. Thank you.
கிளாட் நியூஸ் டு யூ. நம்ம கீதாவுக்கு அருமையான இடத்துல மாப்பிள்ள பாத்துக்கேன். இஸ் இட் மாப்பிள்ள என்ன பிடிச்சிருக்காரு, எங்க வேலையா இருக்காரு, பாக்குறதுக்கு எப்படி இருக்காருங்க? அதெல்லாம் பார்க்க முடியுமாமா. நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர்றவன் நம்ம பொண்ணுகிட்ட இருக்கிற குறைய பார்க்காம வாழ்க்கை பூரா அவளை வச்சு காப்பாத்தினா போதும். ஏன்பா, நம்ம பொண்ணை பத்தி எல்லா விஷயமும் அவங்ககிட்ட சொல்லிட்டியா? சொல்றது என்ன, அந்த குடும்பமே எனக்கு கடமைப்பட்டிருக்கு. மாப்பிள்ள இன்ஜினியர், அவங்க அப்பா ஃபேக்டரி ஓனர். அவர் ஏழையா இருந்த காலத்துல ஒரு காசு கூட வாங்காம அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவன் நான். அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் அவர் எங்கிட்ட கேட்காம எதுவும் செய்யறதில்ல. இதுக்கு மேல என்ன வேணும்? தேங்க்யூ மூர்த்தி, தேங்க்யூ வெரி மச். ஜஸ்டிஸ் ராஜாவை பத்தின அருமை பெருமை எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப பேரு பெரிய மனுஷனா நடிப்பாங்க, பட் மிஸ் ராஜா இஸ் ரியலி கிரேட். ஷட் அப். என் பொண்ணு கீதா. அழகு அடக்கம் எல்லாமே பொண்ணுகிட்ட இருக்கு. பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுமா? ஒரு மகாலட்சுமியே எங்களுக்கு மருமகளா கொடுக்குறீங்க. அவ மகாலட்சுமி மட்டும் இல்ல, சங்கீதத்துல சரஸ்வதி. வீணை ரொம்ப நல்ல வாசிப்பா. எங்களுக்கு ஏதாவது மனக்கட்டம் வந்தா அவ வீணைதான் எங்களுக்கு மருந்து. ஆண்டவனா அவளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். வீணை வாசிப்பேன்னா நல்ல பாடமும் தெரியணுமே. கீதா, நான் கேட்ட ஒரு பாட்டு பாடுவேன். வெட்டப்படாத, ஏதாவது ஒரு நல்ல ரகத்துல பாடு. பேச மாட்டியா? வாழ்க்கையில் நடத்த முடியாது. ஒரு பொண்ணுக்கு வாயில்லைங்கிறது பெரிய குறையாப்பா. ராமகிருஷ்ணன், இத பாரு, உனக்கு நான் உயிர் கொடுத்தேன். அந்த நன்றிக்கு சந்தேகம் பண்ணி குடிக்க வேண்டிய
தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நீ கவலைப்படாத, 6 மாசம் நான் கோர்ட்டுக்கு லீவ் போட்டு எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையன் பார்த்து வைக்கிற கல்யாணம். நீ கவலைப்படாத. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். மணி தவறும், நான் தவற மாட்டேன். ஓகே, புட்டிங்க.
இதோ மனோ பெட்டி வண்டியில வை. எனக்கு பாராட்டெல்லாம் தேவையில்ல. உங்க லீடர் சொன்ன மாதிரி மாலை வெட்டு 10,000. ரெடி. ஆனா தரமாட்டு. பணத்தை கொடுத்துட்டா நமக்குள்ள பாசம் குறைஞ்சிடும். அடுத்த ட்ரிப் வரமாட்டேன். இந்த நீ செஞ்ச வேலைக்கு 1 ரூபா. இந்த ரூபாய்க்கு மசாலா டீ சாப்பிடு. அங்க தவறுது, இங்க நிக்குது. இதுல மசாலா டீ மட்டும் இல்ல, பார்க்கும் போடலாம். சும்மா ஒத்திகை அடிதான், ரொம்ப டெஸ்ட் பண்ண ஒரிஜினலாவே அடி. தேவையில்லை மாதவன், பணத்தை கொடு. அந்தனி என்னப்பா? இந்த 10,000. ஐயோ, 10,000 என்ன வெயிட்டு? கையே கீழே போகுது, என் கை மேல போகுது. ஏ முடியறதுக்கு இன்னும் அதிக நாட்கள். அந்தனி, கத்த கத்தியா நான் பணத்தை கொட்டுறேன். நீ எலட்சியத்து Thank you.
இருக்கிறதா சார். நாலு ரவுடி பசங்க சேர்ந்து பொண்ணை கடத்துவாங்க, இல்லைன்னா கழுத்துல இருக்க நகையா இருப்பாங்க. நல்ல வேலை நான் பார்த்ததுனால உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எனக்கு தேங்க்ஸ் சொல்றது இருக்கட்டும் சார். மறுபடியும் உங்க பொண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா வாய திறந்து சத்தம் போட சொல்லுங்க. என்ன சொல்லிப்பா சத்தம் போடுவான்? மழா போன ஆண்டவனே என்னையே உபயா படைச்சேன்னு சொல்லி சத்தம் போடுவானா? ஐ எம் சாரி சார். சொல்றேன், நீ யாருப்பா, எங்க இருக்க? நான் ஒரு இன்ஜினியர், என் பேர் ரமேஷ். எங்க அப்பா மிலிட்டரியில மேஜரா டெல்லியில இருக்காரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், வீட்டுக்கு வந்து கூட காப்பி சாப்பிட்டு வரியா? ஓகே சார். வா. உன்னை ஏன் இங்க தனியா கூப்பிட்டு தெரியுமா? உனக்கு பேச்சு வரலையேங்கிறது எனக்கு பெரிய குறையா தெரியல. இந்த உலகத்துல மௌனம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் அழகு இருக்கு, அமைதி இருக்கு. பூக்கள், சிலைகள், இரவு, நிலவு, எல்லாமே மௌன அழகு இல்ல கீதா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு சம்மதம் தானே? நாளைக்கே எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி நம்ம கல்யாணத்துக்கு கேஸ் வாங்குறேன். உண்மையா அப்பா சொல்றேன்? ஆமா சார், இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா மனசார சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இனிமே நீங்க தான் சொல்லணும். நான் என்னப்பா சொல்றது, இதுக்கெல்லாம் வார்த்தையால நன்றி சொல்ல முடியாது. ராதா, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். சரிங்க.
இந்த 5 லட்சம் இதுக்குள்ள வைரங்கள் இருக்கு. தேங்க்யூ. நீங்க சுட்டுடுவேன். யூ ஆர் அண்ட் ஆஸ். ஜாகு, என் தம்பி ஜெகனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இருக்கிற தம்பி ஒருத்தன் தான், அவன் தான் என் உயிர். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேணாம். வேலையை சொல்லு, அந்த வேலைக்கு விலைய சொல்லு. 10,000. தம்பியை நாளைக்கு லாக்அப்ல இருந்து கோர்ட்டுக்கு போலீஸ் கூட்டிட்டு போவாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர். பொதுஜனம் பேசுறேன், தெரியுதா? நீயா? நாளைக்கு நீங்க கிரிமினல் ஜெகநாத்தை கோர்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக போறீங்களே. போற வழியில அவனை காப்பாத்த பிளான் நடக்குது. ஹலோ ஹலோ
நான் கட்டுற ஆலயம். எல்லாரும் பார்க்காத கடவுளுக்கு கோயில் கட்டுவாங்க, பார்த்த கடவுளுக்கு நான் இந்த கோயிலை கட்டுறேன். அந்த தெய்வம் சீக்கிரம் வந்துடும், அப்போ இந்த கோயில் அவங்களுக்கு நிழல் தரும். யார தெய்வம்? சின்ன பிள்ளையில ஆத்திரத்தில் நான் செய்த குற்றத்தை தான் ஏத்துக்கிட்டு வேதனையோட சிறையில இருக்காங்களே அந்த தெய்வம் எங்க அம்மா. உங்க அம்மா ஜெயில இருக்காங்களா? அதுவும் நீங்க செஞ்சு குற்றத்துக்காகவா? அம்மா தேவி, எங்க அப்பா எனக்கு யாருன்னு தெரியாது. இனிஷியலுக்கு மட்டும் நின்னுட்டு அந்த ஆள் இங்கேயோ போயிட்டாரு. என்னை வளர்த்தது வாழ வச்சது எல்லாமே எங்க அம்மா தான். பகலெல்லாம் தையல் டீச்சரா ஸ்கூல் நடத்தினாங்க, ராத்திரியில லைப்ரரியில டியூட்டி பார்த்தாங்க. அவங்க ஓய்வா தூங்கி நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அம்மா டியூட்டி நேரம் முடிஞ்சோம் லைப்ரரியில இருந்து வரல, என்னமோ ஏதோ ஒன்னு, நான் லைப்ரரிக்கு ஓடுனேன். வந்த காரியத்தை மட்டும் தெரிஞ்சுக்க. நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன்.
கேட்டீங்கன்னா, ஐ மீன் என் தம்பியை விடுதலை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ லாபம் என்னால இருக்கு. கழிதா நீதிய பேர பேச வந்தியா? நீதி என்ன கொடுத்து வாங்க? நீதி என்ன சீட்டு விளையாட்டா? நீ நான் விட்டு கொடுத்து விளையாட? நீதி என்ன? நீ பெத்ததான் நான் பெத்ததான் நாம சொன்னபடி கேட்க கேட்க வைக்க. நீதியை உழைச்சு பார்க்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. மறுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே சோதனை ஆரம்பம். கழிதார் விஷயத்தை பூரா கேளுங்க. உங்க அகம்பாவத்தை ஆட்டி படிக்க ஒருத்தன் வருவான், கேள்வியா கேட்டு உங்களை அசைச்சு பார்த்துருவான். அப்போ நீங்க நீதி நினைக்கிறீங்களா பாதி நினைக்கிறீங்களா? நான் பார்க்கிறேன், இப்ப வர்றேன். காளிதாஸ் நினைச்சு பார்க்கறேன், நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க. என்ன அசைச்சு பார்க்கணும்னு அந்த ஆண்டவன் ஒருத்தனால தாண்ட முடியும், வேற எந்த நாயாலையும் முடியாது. அதர்வைஸ் ஐ ஷல் மேக் யூ ஆஃப். சட்டநாதன், அந்த ராஜா என்ன இன்சல்ட் பண்ணிட்டான். எதிர்பார்த்த என்னுடைய மாஸ்டர் பிளானின் இரண்டாவது நடவடிக்கையை உடனடியே அமல்படுத்து. என் வருங்கால மருமகளே வாகுட்டி, எப்படி என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்? இதே மாதிரி நான் ஒரு வீடு கட்ட போறேன். நாளைக்கு பையனு கல்யாணம் ஆயிடுச்சு. நாளைக்கப்பா அவசரமாப்பா சொல்லுங்க. அவருக்கு ஒரு தனியா பிளாக் கொடுக்க வேண்டாம், கீழே இருக்கிற பிளாக், ஒரு சிட் அவுட், ஒரு ஆபீஸ் ரூம், ஒரு ரிசப்ஷன் ஹால், அடுத்த பிளாக் ஒரு டைனிங் ஹால், நமக்கு பிரைவேட் ரூம். நமக்கு எதுக்கு பிரைவேட் ரூம்? நமக்கு இன்னும் பிரைவேட் ரூம் வேணும். அடுத்தது பையனுக்கு, அடுத்த பிளாக் என் குழந்தை. நாம இனிமே பெத்த போற குழந்தைக்கு இல்ல, நாம பெத்த குழந்தைக்கு பொண்ணுக்கு. நாளைக்கு ஒரு ரெண்டு குழந்தைய பிடிச்சாண்ண. ரெண்டு குழந்தையா? ஒரேடியா விஷயம் பிடிச்சு போயிடும்ல. நான் ஒரு குழந்தைய வச்சுக்கிறேன், நீ ஒரு குழந்தைய வச்சுக்க. நீ அங்கே போக கூடாது, நான் அங்கே போக கூடாது. அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா இருக்க கூடா. நீதியை நிக்க வச்ச பெருமையில உட்கார்ந்து உங்க மகளோட சேர்ந்து நீங்களும் அழுங்க ஜஸ்டிஸ்.
ராஜா ராஜியா தாலிய தொங்க போட்டுக்கிட்டு சாகர வரைக்கும் உங்க மக வாழ வட்டியா உங்க கூடவே இருப்பா ஜஸ்டிஸ் ராஜா. கோர்ட்டா குடும்பமா அதை நீங்களே முடிவு பண்ணுங்க. நீதியா பாசமா அதையும் நீங்களே நிச்சயம் பண்ணுங்க. ஆண்டபிள் ஜஸ்டிஸ் ராஜா. பேசிட்டாலும் ஒரே மகளோட வாழ்க்கையிலே மண்ணளி போட மாட்டான். காரணம் பெத்த தகப்பன். சட்டம் இரும்பா இருக்கலாம் ஆனால் ரத்தம் தண்ணி. அவளை மூழ்க அடிச்சிடும். முழுக முழுக நம்ம பக்கம் வந்துருவான். தீர்ப்ப நமக்கு சாதகமா எழுதிடுவான் பிரதர். ரமேஷ மாப்பிளையாக்கி ராஜா தலையில ஒரு குட்டு, மருமகனை முடுக்கி விட்டு வீரமா பேச வச்சு, ஜஸ்டிஸ் தலையில ஒரே தட்டு. இந்த சட்டநாதம் பிளான் எப்படி? வண்டர்ஃபுல். குற்றம் சாட்டப்பட்ட ஜெகநாத்தான் கடத்தலின் போது கொலை செய்தான் என்பதை எல்லா தரப்பு சாட்சியங்களும் பலமாக நிரூபிக்கின்றன. சமூக விரோதியான குற்றவாளி ஜெகநாத்திற்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. எப்படியானாலும் சரி அப்பா என்னைக்குமே தலைமை வந்து நிக்கணும். துணியா துடிச்சு போயிட்டா.
நீங்க சரியான தீர்ப்ப வழங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் அவரால சந்தோஷம் தாங்க முடியலங்க. பெரிய சொல்றதா குழந்தைகளை குழந்தைகளை பெற்றிருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம குழந்தையோட சந்தோஷத்தை ஆண்டவன் இவ்வளவு சீக்கிரம் கேட்டுட்டாங்க. நம்ம நீரிய பார்க்கும் போது அவன் பார்க்கலையே. ஆண்டவனை சித்தாகராதா நம்ம மருமகளா மகளை பிரியல அவனை பிரிச்சிருக்கிறாங்க. ஏதோ சிக்கல் இதை வீட்டை மாட்டிட்டு இருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆயிரம் சரியா போயிடும். காளிதாஸ் சிகரெட்டை தலைகீழ புடிச்சா புக வராது புண்ணுதான் வரும். என்ன குழப்பம் சட்டநாதன்? இன்னைக்கு ஒரு பெரிய டீலை முடிக்கணும். முடிச்சா லட்சக்கணக்கில் லாபம் வரும். என்ன டீல்? ஒரு பார்ட்டி கிட்ட 500,000 ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்கிட்ட இருந்து வெரி காஸ்ட்லி டைமண்ட்ஸ் 5 நம்ம வாங்கணும். கரெக்டா 4 மணிக்கு பார்ட்டி நேக் பார்க்குக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். நான் போக முடியாது. நம்பகமான ஆள் அனுப்பல என்ன? அப்படி ஒரு நம்பிக்கையான ஆள் உன் தம்பியை தவிர நம்ம குரூப்ல யாருமே கிடையாது காளிதாஸ். ரெடி ராஜா தான் அந்த ரெக்கையை உடைச்சிட்டாலே. அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் நான் தர்றேன். புதுசா ஒரு ரெக்கையை நான் சேர்த்து விடுறேன். சேர்த்து விடு. சேர்த்து விடுறேன். ஹீ சைடு அதான் வைரமா உன் அக்கௌண்ட்ல சேர்க்கிறேன்னு. ஓகே காளிதாஸ், இதே காரியத்தை நான் செஞ்சா எப்படி இருக்கும்? நீயா லாயரா? தப்பில்லையே, நான் கிரிமினல் லாயர் தானே. உன் பொசிஷன்ல இப்படி செய்யலாமா? பொசிஷன்ல இருக்கிறவன் தான் நான் தைரியமா செய்ய முடியும். அப்பத்தான் பொது ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்க, போலீஸ்காரங்க அண்ட மாட்டாங்க. அப்படியே என் செக்ரட்டரி லூசிய சைடுக்கு வச்சுக்கிறேன். கேஷ் எடுத்துட்டு வா. வாமன் குயிக்கா, உனக்கா எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? புடி போ. ஏய் மாஸ்டர், போலி இருக்குது முட்டை இல்ல. முட்டையை நீ போடு. முட்டை போடுற கோழி இல்ல, உள்ள டைமண்ட் இருக்குது. ஐயோ, இது உள்ள டைமண்ட் இருக்கு. ஏய் என்னது காரே? சும்மா ஆடுது. சரி லூசி, எப்படி? ஏய் நான் எடுத்து பிடிக்கிறது? சும்மா பிடிக்கிறது? சும்மா எடுத்து பிடிக்கிறது? சும்மா பிடிக்கிற உள்ள டைமண்ட் இருக்குது. சேர்த்து புடி ரெண்டையும். ஏய் புடி, போலீஸ் வருது. ஐயோ, என்ன பிடிக்காத? இத புடி. ஏய், இத பிடிச்ச போலீஸ் என்ன அடிச்சோ? உன்னை அடிச்சா கோர்ட்ல நான் ஜெயிக்கும். அப்பா நீங்க? ஆமா, யாராவது வந்து என்ன கேட்டா நீ நான் இங்க 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லு. சரி அப்பா. அம்மா, நீ எங்க இங்க வந்த? வந்து சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களா? இப்ப எனக்கு கோவம் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. நீ தைரியமா சொல்லு. தியாகுன்னு ஒருத்தர், அவரை நான் காதலிக்கிறேன். நிச்சயம் ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன குட்டிச்சவரா? அவன் வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கு யார் அந்த லவர்? ஐ மீன் லோஃபர். இன்ஸ்பெக்டர், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நீங்க யார்? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருன்னு கேக்குறீங்களே? நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா? நான் தான் கிரிமினல் லாயர் சட்டநாதன். தேவி என் மக. ஏ மிஸ், உங்க அப்பா உங்களை பார்க்க வந்து எவ்வளவு நிமிஷம் ஆச்சு? என்ன சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர்? நான் பெத்ததே இவளைத்தான். பல வருஷங்களா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான நிமிஷ கணக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் பாயிண்ட், நீங்க இங்க வந்து எத்தனை நிமிஷம் ஆகுது? தேவி ஐஸ்கிரீம். மிஸ்டர், நீங்க யார்? இவங்களாம் உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன் மாப்பிள, இவர் தான் என்னுடைய வருங்கால கணவன். ஐ மீன் மருமகன். நான் நல்ல மருமகன் தண்ணில்லா. எனக்கு தெரியாம இந்த மெக்கானிக் எப்ப பிக்ஸ் பண்ணாரு இந்த மாஸ்டர்? மிஸ்டர், உங்க மாமா இங்க எவ்வளவு நேரமா இருக்காரு? நீங்க என்ன சார் விவரம் புரியாத ஆளா இருக்கிறீங்க? மாப்பிள தான் ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டாரு, அதுக்காகத்தான் நாங்க 1 மணி நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் சார். எஸ் எந்த ஆலோசிக்கல? அவங்க ஓடும்போது ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டாங்களே, அது என்னன்னு தேடி பாருங்க, ஏதாவது தடையும் கிடைக்கும். எஸ் சார். கிடைக்க என் மகளை என்ன ஸ்டாண்ட் நினைச்சியா? வா போகலாம். எவன் மருமகன்? நீயா? ஏண்டா இந்த சட்டநாதன் கிட்ட நீ கிட்ட வர முடியுமா? கிட்ட வர்றது என்ன? ஒட்டியே வருவேன். தம்பி. தம்பியா? புரிய மருமக. மருமக அப்படி வாங்க. பிடிங்க.
என்னது ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, அதுக்குள்ள தேவியோட ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். என்ன பிடிக்கும் என்ன ஜெயிலுக்கு போகணும், நானும் ஜெயிலுக்கு வருவேன்.
நம்ம அண்டர்கிரவுண்ட் பிசினஸ் யாரும் அப்பப்போ போலீசுக்கு தெரிவிக்கிறான் போல இருக்கு. யார் இந்த ஐந்தாம் படை? யார் அவன்? அந்த கதை தானே வானாங்கிறது. நீதான் போலீஸ் கையில ஒதுக்கினியே, அவன் தான் என் சன் இல்ல அப்படின்னு. உப்புக்குல்ல சொன்ன? உப்புக்கு சொன்னியா? உப்புக்கும் ஒரு மாப்பிளே, ஒரிஜினலா ஒரு மாப்பிளே. எக்ஸ்கியூஸ் மீ, உன் புண்ணுக்கு எத்தனை மாப்பிளே? என் வயிற்று எரியுது, விளையாடுறியா நீ? வவுரு எரிஞ்சா விஸ்கி குடிக்காதே, மோர் குடி. ஐயோ, என் நிலைமை தெரியாம விளையாடுற நீ. அந்த மெக்கானிக்க பார்த்து என் மகளை காதலிக்காத கை விட்டுறா. உனக்கு கை நிறைய பணம் தர்றேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவன் அட்ரஸ் தெரியலையே. எனக்கு தெரியுமே. உனக்கு இவ்வளவு சின்ன இடத்துல லவ் பண்றது கஷ்டமா இல்லையா? நோ டியர், ஹோட்டல்ல லவ் பண்ணா ரூமுக்கு ஆள் வருவாங்க, அனாவசியமா பெல் அடிப்பாங்க. இங்க நான் மட்டும்தான் மணி அடிப்பேன். அது என்ன இது, இந்த ஹோட்டல் விஷயம் இவ்வளவு கரெக்டா சொல்றேன்? இப்போ நான் புக்கே படிச்சேன். கண்ட கண்ட புக்கெல்லாம் படிக்காத. என்ன இது, எல்லாரோட மொழி இதயத்துல இருந்து லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தான் சவுண்ட் வரும். அது என்ன, ஓ இதயத்துல மாத்திரம் டன் லப்பு டன் லப்புன்னு சவுண்ட் வருது? சிப்போ நாட்டி. ஐ அம் நாட் நாட்டி, யூ ஆர் நாட்டி. நீ இங்கே வெயிட் பண்ண மாஸ்டர், நான் உள்ளே போய் ஒரு லெவல் பார்த்து வரேன். யார போய் லெவல் பார்க்க போற? சரி, நான் போல, நீ போ. அங்க ஏதாவது அசிங்கம் நடந்துச்சுன்னா எனக்கு தான் அவமானம். அதுவும் ஓனாங்கிற, இதுவும் ஓனாங்கிற, உன்னோட பெரிய ரோதனை. சரி, நீ போய் தொலை. நீ போ சொன்னா போகணும், இரு சொன்னா இருக்கணும் போல. அதை சம்பளம் கொடுக்குறேன், 20 வருஷமா ஒரே சம்பளம். நீயும் ஒரே ஆள் தானே, மாத்தி பாரு. தெரியும் வந்தாலும் இவளை போய் நான் செக்ரட்டரியா வச்சேன, கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஆனா வேலை நல்லா செய்யறா, விட முடியல. ஏய் தியாகு, ஏய் ஆண்டனி, நான் வெளில போய் மம்மி அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னேன். ஓகே ஓகே, யூ கோ. ஆண்டனி, ஆண்டனி, நான் கூப்பிட்டீங்களா? ஏய், என்ன மேன் பண்ற? நானே தண்ணி காட்ட. தண்ணி காட்ட? யாருக்கு? காருக்கு. காட்டு காட்டு. அவருக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. இனிமே உங்களோட எந்த பிசினஸ் கனெக்ஷனும் எனக்கு கிடையாது. இது பிசினஸ் இல்ல, பர்சனல் மேட்டர். உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியணும்னா உடனே காளிதாஸ் போய் பாரு. தாடி கட்டாம எங்க அம்மாவை தாயாக்கி தெருவில் அனாதையா விட்டவன் நீதிபதியா இவனா? இந்த சமூகம் எப்படி ஒத்துக்கிறோம்னு கேக்குறியா? பதவி அந்தஸ்து இதெல்லாம் வந்துருச்சுன்னா பரம அயோக்கியன கூட பெரிய மனுஷனா இந்த சமூகம் ஒத்துக்கும். காலேஜ் நாள்ல நாங்க ஒன்னா படிக்கும் போது உங்க அம்மா ஜானகி அந்த ராஜா காதலிச்சான், ஒன்னா வாழலான்னு ஒரு பெரிய பொய்ய சொன்னான். அதுக்கப்புறமா போய் தான் சொந்தத்திலேயே ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பாவம் ஜானகி, அவ கெட்டு போன விஷயத்த வெளியே எப்படி சொல்லுவா? ஊர்ல தலை காட்ட முடியாம எங்கேயோ ஓடிட்டான். ஓடி போகல சார், துரோகம் பண்ணவன தன் மகனுக்கே அடையாளம் காட்டாம அந்த தெய்வம் ஊமையா கண்ணா எதா சார் இருக்கா? பட் ஒன் திங், தாய் அந்த ஆளை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அடிக்கடி அந்த பெரிய மனுஷன் கார்ல போறதை பார்த்திருக்கேன். அந்த கார்ல போறவன 4 பேர் தூக்குற பல்லாக்களை நான் அனுப்பி வைக்கல,
எங்க அம்மாவுக்கு நான் புள்ள இல்ல. தியாகு, உயிரை எடுத்தா அவ சந்தோஷமா செத்துடுவான். அவனை உயிரோட துடிக்க வச்சுப்பாரு, அதுதான் புத்திசாலித்தனம். இந்த சமூகம் இப்ப எப்படி அவனுக்கு கொடி தூக்குதோ அதே சமூகம் அவன் மூஞ்சியில காரி துப்பும்படியா நீ ஒரு காரியம் செய்யணும். எப்படி சார் சொல்லுங்க செய்யற? நீ ஆட வேண்டிய நாடகம், போட போற வேஷம் எல்லாத்தையும் நான் சொல்லித்தர்றேன். நீ போட போற வேஷம் இதுதான் தியாகு, ஜஸ்டிஸ் ராஜா. அவர் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எப்படி நடப்பாருங்கிறத காட்டுறேன், அதை பார்த்துக்கோ. பாத்துக்கிட்டியா? பாக்குறது நடந்தே காட்டுறேன். உனக்கு நிச்சயம் வரும். Marvelous, marvelous, wonderful, wonderful. Next. இனிமேத்தான் முக்கியமான மாற்றம். தியாகு, இந்த ரப்பர் மாஸ்கை இப்போ உன் முகத்துல மாட்ட போறேன், அப்புறம்தான் நீ முழுமையா ஜஸ்டிஸ் ராஜாவாக போற. துரோகம் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். நீ அப்படியே காப்பி அடிக்கணும். நினைக்கிறீல்ல, நான் எக்ஸ்பர்ட். இன்னொரு தடவை போடுங்க. தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். என் உயிருக்கு தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். அடுத்த வேலை, ஜஸ்டிஸ் ராஜாவுக்கு இன்ஸ்பெக்டர் சங்கர் ஒரே மகன். அந்த மகன் பேர்ல அப்பனுக்கு ரொம்ப அபெக்ஷன். நீதிக்கு முன்னால் அந்த மகன் பாதிக்கும்படி அவர் நிலைமை உண்டாக்கணும். ராஜா நிலம் வளைஞ்சு போகணும். அதுக்கு மாஸ்டர் பிளான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். குடும்பத்தழிச்சே இருந்து குழிப்பறிக்க நினைச்சேன். போலீஸ் கால் காட்டியானே, உன் தம்பியை முடிச்சதும் இன்னொரு தம்பியை அழிச்சதும் முடிவா உனக்கே? முடியாதடா. ஹலோ டேடியா, நான் தான்ப்பா பேசுறேன். சொல்லுங்க, கிளப் கெஸ்ட் ஹவுஸுக்கா? நான் வரணுமா? தவறேன். இந்த பெட்டியை கொண்டு போய் பத்திரமாய பெட்ரூம்ல வை, யாருக்கு தெரியக்கூடாது. என்ன டேடி, அப்படி ஒரு சீக்ரெட்? இதுல என்ன இருக்கு? டூ வாட் ஐ சே. ஓகே டேடி. மிஸ்டர் சங்கர், எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி உங்க ஜீப்ப சோதனை போடணும். ஆர்பவம். எஸ் சார். ஆனந்த், கெஸ்ட் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னை பத்தி
உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது? சார், இந்த பிரீஃப் கேஸ்ல. இது உங்க பிரீஃப் கேஸ் தானே? இல்ல. ஆமா சார். சார், அந்த ரூம்ல யாரோ ஒருத்தர் போனா இருக்கு. ரூம்ல போனமா? சங்கர், சாமர்த்தியமா பேசிக்கிட்டு ஆக்ட் பண்ணாதீங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னங்கடாது, ஜட்ஜோட புள்ள ஒரு இன்ஸ்பெக்டரு தானே தவறு செஞ்சா? ஆஹா, இந்த நாட்டுல நீதியே கிடையாதுப்பா. சங்கர் நிச்சயமா அந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டான். ஒரு பலகார இந்த ராஜாவுக்கு மகன பிறந்திருக்க முடியாது. எல்லா ஆதாரங்களையும் பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்தது. கடத்தல், கொலை இந்த ரெண்டு குற்றத்துக்காக சங்கரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நான் மறுபடி கேட்கிறேன்,
நீங்க ஏன் இந்த கெஸ்ட் ஹவுஸ் போனீங்க? உங்களுக்கு லஞ்ச பணம் கொடுத்ததையா? யாருக்கு பயப்படாத சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இந்த கோர்ட் பாதுகாப்பு கொடுக்கும். சொல்லுங்க. ஆமா, எனக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்கவும் வேண்டாம், என்னால யாரும் பாதிக்கப்படவும் வேண்டாம். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது, முடியாது. சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும் போது சங்கர் குற்றவாளி கொலையாளி என்றே இந்த கோர்ட் ஊர்ஜிதம் செய்கிறது. இப்பிகோ 302 பிரிவின்படி குற்றவாளி சங்கருக்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. புருஷன் கொடுத்தானே, அவரோட பெருமை புகழ் தீர்ப்பு சொன்ன நேர்மை இதெல்லாம் தானே மனைவிக்கு வேணும். என்ன புள்ள நாமத்தை கொள்ளி வைக்க போறவனுக்கு நம்ம எதுக்காக கருணை காட்டணும்? மகனுக்கு இறக்கம் காட்டினாப்புல சரித்திரத்துல பேரு வந்துருமா? பண்ணுக்குட்டி மேல தேரை ஏத்துறதுக்காக மகனுக்கு மரண தண்டனை விசாரா மனுநீதி சோழன், நீங்களும் சோழ பரம்பரை தானே? Congratulations, Uncle. What a great man you are. உங்க தீர்ப்பு ரொம்ப பிரமாதம். நாளைக்கு எல்லா பத்திரிகையிலயும் உங்க போட்டோ வரும், கவர் சாப்பிடுங்க. உங்க மகளுக்கு தண்டனை கொடுத்ததீங்க ஐயோ, ஆனா நான் என்ன குத்து செஞ்சேன்? என் கல்யாணத்தை நிறுத்தி வச்சு எனக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்க. எனக்கு ஒரு குற்றவாளியை தண்டிக்கும் போது அவரோட சேர்ந்து எத்தனை நிரபராதிங்க தண்டிக்கப்படுறாங்க? நான் அத்தை இன்னும் எத்தனை பேரு? இதுக்கு உங்க சட்டம் என்ன சொல்லுது அங்கிள்? ஏம்மா பேசாம இருக்கு, நீ என்ன சொல்ல போற? 30 வருடமா முழுவதும் என்னை உணர்ந்த என் மனைவி என் தீர்ப்பு தப்புன்னு சொல்லிட்டா? என் மருமையில போட்டுவார்த்தை என் மருமகள் என் தீர்ப்பு தப்புன்னு சொல்லிட்டா நீ என்ன சொல்ல போறே? அப்பா தீர்ப்பு தப்பா?
நல்ல யோசனை பண்ணி சொல்லு. அப்பா, என்ன கைது பண்ணி நான் போகும்போது தியாகுங்கிற மெக்கானிக் என்ன பார்த்து ரொம்ப கேலியா பேசினான். தியாகு யாரவன், எங்க இருக்கா? ஏவன் கராஜோனர் எக்னோர் ஏரியால தான் இருக்கான்னு நினைக்கிறேன். தம்பி. எஸ். யாரு? ஜஸ்டிஸ் ராஜா. ஓ, ஜஸ்டிஸ். என்ன சார், பெரிய ஜட்ஜ் கேவலம் அந்த கராஜ் பக்கம் வந்திருக்கீங்க? எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் மூச்சு நாம தானப்பா விடணும், நமக்காக மத்தவங்க விட. அழகா பேசுறீங்க ஜட்ஜ். இல்லையா, பேசுற சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகம் சார். தேங்க்யூ. இங்க தியாகம் யாராவது இருக்காங்களா? ஏன், அவரை நான் பார்க்கணும். ஆர்டினரி மெக்கானிக் அவன். அவையா சார் உங்களுக்கு? என் மகன் சம்பந்தமா அவர்கிட்ட நான் பேசணும். எந்த மகன்? எனக்கு ஒரே மகன் தான். ஷுர்? வெரி ஷுர். ஏ, ஒரு மகன் போதும் நிறுத்திட்டீங்களா? ஜோக் அடிக்கிறிய? சொந்த மகன் தான், ஜோக் அடிக்கலாமோ? ஓகே, யாவு கிட்ட ஏன் பேசணும்? என் மகன் குற்றவாளியானதுக்கான தான் காரணம். ப்ரூஃப் இருக்கா? எஸ், என் மகன் கைதி ஆகும் போது அவனை பார்த்திருக்கான், கேவலமா பேசியிருக்கான், சிரிச்சிருக்கான். அப்படிலாம் தியாகு தானே அவனுக்கு விரோதியா இருக்க முடியும்? ஓகே, அந்த தியாகுக்கு நீங்களோ உங்க மகனோ விரோதியா இருக்க கூடாதா? என்ன சொல்றேன்? வெரி சிம்பிள். நாய் கடிக்காம இருந்தா நாம கல்லால் அடிக்க போறது இல்ல, கரெக்ட்? அந்த தியாகுவை கூப்பிடு. அப்ப நானேதான் என்ன கூப்பிட்டுக்கணும். இதுதான் தியாகுவா? எஸ், எங்க அம்மா வச்ச பேராதான். என் அப்ப எனக்கு பேர் வைக்கல, ஏன் சங்கர காட்சி கொடுத்தேன். அவன் என்ன தப்பு பண்ணான்? ஏன், ஏன்? வெரி வெரி சிம்பிள், டிட் ஃபார் டாட், பதிலுக்கு பதில். ஏன் பதிலுக்கு பதில்? உன் வாழ்க்கையில அவன் குறுக்கிட்டானா? ஏன் அவன் மேல பழி போட்டேன்? அவன் அப்ப செஞ்ச குற்றம் இன்னைக்கு கிரேட் ஜட்ஜ், அன்னைக்கு ஏமாத்துக்கார மோசக்கார 100% ரோக். யார பார்த்து இப்படிதான் பேசுறேன்? உண்மையை சொல். நன்றி. ஒரே மகன் சங்கர் சொன்னீங்களா ஜஸ்டிஸ், அவனோட வசத்தியான மகன். என்னைக்கோ காதலிச்சு கர்ப்பிணியா கைவிட்டீங்களே ஜானகி, அந்த அம்மாவுக்கு நீங்க கொடுத்த மறக்க முடியாத பரிசு இந்த மகன். எங்க சங்கரை பாத்தீங்களா? அப்பா எப்படி இருக்காருங்க? என்ன சொன்ன? எதுக்காக குத்தத்தை ஏத்துக்கிட்டான்? என்ன அக்கா, ஏன் பேசாம போறீங்க? ஜானகி உயிரோடு இருக்கா? யார், அவளுடைய மகனா? அப்பா, என்ன மறந்துடுங்க, நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு எனக்கு எழுதுனாலே அது அவங்க கையெழுத்து தானே. ஏன் என் தலையெழுத்து இப்படியாச்சு? ஜானகி. ராஜா. என்ன ஜானகி?
ஒரு குட் நியூஸ் சொல்லு. நான் தாயாக போறேன். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே உண்மையிலேயே நாம ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பீடு தான். இந்த நல்ல சமாச்சாரத்தை ஊருக்கு போய் எங்க மாமா கிட்ட சொல்லி அடுத்த வாரமே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஊர்ல இருந்து சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? போறேன், பேசுறேன், கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட வந்துடுறேன். தட்ஸ் ஆல். ஓ முடிவு அதுவா இருந்தா என் மக ராதாவோட முடிவு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ராஜா. சின்ன வயசுல இருந்தே அவ ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவ. ஆமா, தயவு செய்து இல்ல மன்னிச்சிருங்க. இங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசுல ஜானகிய தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. நீங்க ராதாவுக்கு வேற ஒரு நல்ல இடமா பாருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவ கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிரு. இதுதான் உன் முடிவா? ஆமா. வாங்க தம்பி. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஜானகி எங்க? அவங்க நேத்துக்கே வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. நீங்க வந்தா இந்த கடதாசியை உங்ககிட்ட கொடுக்க சொன்ன. சொல்ல முடியாத காரணங்களால் நான் உங்களை விட்டு போகிறேன். நீங்கள் தேடினாலும் கிடைக்க முடியாத இடத்திற்கு செல்லுகிறேன். எனக்காக காத்திராமல் வேற பெண்ணை மணந்தேன். நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதை நிறைவேற்றி வையுங்கள். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். உங்கள் ஜானகி. ஜானகி, ராஜா நடக்க கூடாதது நடந்து போச்சு, அதையெல்லாம் மறந்துரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க போற? இத பாரு, ஜானகியோட மனசாந்திக்கு ஆகாது. நீ ராதாவ கல்யாணம் பண்ணிக்க. என் மனசு சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. இனிமே எது நடந்தா என்ன? உங்க இஷ்டப்படி செஞ்ச. ஜானகி உயிரோடு இருக்கும்போது ராதா கிட்ட நான் உண்மையை மறைக்க கூடாது. நடந்ததை அவர்கிட்ட சொல்லி ஜானகிக்கு நான் நியாயம் வழங்குறேன். ஐயா, ஐயா, நான் தாங்க. அம்மா மயக்கமா விழுந்துட்டாங்க ஐயா. நத்திங் டு வரி ராஜா. நான் மேல்நாட்டில இருந்து வர்றதுக்குள்ள உங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவோ நடந்து போச்சு. மகளுக்கு வாழ்க்கை சரியில்லை, மகன் ஜெயில்ல. பாவம், ஒரு தாயோட மனசு இதையெல்லாம் எப்படி தாங்கும்? வயிறு கொதிக்கும் போது ரத்தம் கொதிக்குது. She is having high blood pressure. அதிர்ச்சி தர்ற எந்த விஷயத்தையும் ராதா கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். எது நடந்தாலும் மனசோட முழுங்கிடுங்க. என்ன மிஸ்டர் தங்கப்பன், நான் சொன்னபடி வைரங்களை தயார் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சது முதலாளி. இது அத்தனையும் டூப்ளிகேட், பார்க்கறதுக்கு ஒரிஜினலா இருக்கும். வெரி குட், வெரி குட். காளிதாஸ், உன் மோசடிக்கு துணையா எங்க அப்பாவை இத்தனை வருஷமா உபயோகப்படுத்தினியே, அவருக்கு எப்ப விடுதல் தரப்போற? ரொம்ப அவசரமா? நியாயமான சோறு அவர் கொஞ்சம் வருஷமாவது சாப்பிட வேண்டாம், அதுக்காகத்தான். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் விடுதலை கொடுத்துடுறேன். ஓகே. உனக்கு தெரியுமா, கள்ளப்பணம் பொய் கணக்கு எல்லாம் உன் கையில இருக்கா? இருக்கட்டும், என்னைக்காவது நீ காட்டி கொடுத்துடுவ. அதுக்கு முன்னாடி உன்ன கேஸ்ல மாட்டி விடணும்னு சொன்னா. எப்ப சொன்னா? நேத்து போதையில சொன்னா. ரிச்சர்ட் ராஸ்கல். இந்த சின்சியர் ஒர்க்கர் ஆரோக்கியம் மீறி அதிசய லூசி, அந்த சின்ன பையன் கிட்ட என்னமா டே நைட் வளைக்கிறேன், என்னையா உள்ளே தள்ளுறேன்னு சொன்னான் அந்த பிளட்டி ஃபோல்.
காளிதாஸ் கன் இருக்குதா? எதுக்கு? அந்த அன்கிரேட்ஃபுல் சோமாரி பையனே அப்படியே சுட்டாள்றேன். நீ சுடக்கூடாது லூசி. அவனை ஈஸியா சாகடிக்கிற பிளான நான் தர்றேன். இத முடிச்சா நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் பணமும் தரேன். 2 லட்சம்? எப்படி எப்படி? வா சொல்றேன். கம் ஆன் லூசி, கம். சொல்லு. அந்த பேராசைக்கார சட்டநாதன் என்கிட்ட அக்கௌண்ட் செட்டில் பண்ண வருவான். அவனுக்கு நான் டூப்ளிகேட் வயரங்களை கொடுக்க போறேன். அவனுக்கு அதான் கொடுக்கணும். என்ன உள்ள தள்ளுறா? அவனுக்கு அதே கொடு. நீ என்ன பண்ற? என்ன பண்ணனும் சொல்லு. இந்த நாய் பொம்மை இருக்கே. ஏய் நல்லா இருக்குது மேன். ஏய் ஏய் காளிதாஸ், இதே மாதிரி பொம்மை ஒன்னு சட்டநாதன் கார்ல இருக்குது இல்ல? எக்ஸாக்ட்லி. தெரிஞ்சுதான் அதே மாதிரி பொம்மை தயார் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள டைம் பாம்பு இருக்கு. பயப்படாத. பாம் சொல்றேன், பயப்படாம எப்படி? பயப்படாததா இருக்கே. அந்த கார்ல இருந்து அந்த விளையாட்டு பொம்மைய தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வெடிகுண்டு பொம்மையை நீ வச்சிடு. லூசி, 2 லட்சம். 2 லட்சம் குடுக்கறேன் இல்ல, கொடு. இப்ப வரைக்காது இல்ல. காருக்குள்ள சட்டநாதன் வைரங்களோட சந்தோஷமா ஏறுவான். கார் ஸ்டார்ட் ஆன உடனே என்னையா போலீஸ்ல மாட்டி விடுறேன்னு சொன்னேன். இன்னையோட உன் ஆட்டம் கிளாஸ். ஐயோ காளிதாஸ், காளிதாஸ் கண்ணே பறிக்குது. வைரத்தா, வைரத்தா, வைரத்தா. ஐயோ இந்த மாதிரி வைரம் வையகத்திலேயே கிடையாது. என் உடம்பே பறிக்குது. நிச்சயம் பறிக்கும். இதெல்லாம் உனக்குத்தான். இத பாரு, இந்த பொம்மையில உனக்காக எல்லாம் பிக்ஸ் பண்ணி தரேன். ஐயோ காளிதாஸ், நீ மனுஷனே இல்ல, கடவுள். போடு போடு போடு. தேங்க்யூ. இந்த சட்டநாதா, இத வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இது அத்தனையும் மொத்தமா வித்து எனக்குன்னு சின்ன 5-ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு கட்டிக்குவேன். சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள நிலத்தை எல்லாம் வாங்கிக்குவேன். எவனாவது இந்த ஊர்ல செத்தானா கூட 8 அடி நிலம் என்கிட்ட தான் விலை கொடுத்து வாங்கணும். எப்படி நம்ம ஐடியா? ஃபண்டாஸ்டிக். சட்டநாதன், எனக்கு ஒரு ஐடியா வேணுமே. தரேனே. இந்த மட்ராஸ் போலீஸ் என்ன ரொம்ப மோப்பம் பிடிக்கிறாங்க. அதுக்காக அப்படியே இங்க இருக்கிற ஸ்டாக் எல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த இடத்தையே மாத்திடலாமு பாக்குறேன். இந்த சிஐடி, கஸ்டம்ஸ் இவங்க கண்ணில படாம எப்படி தப்பிக்கலாம்? வெரி சிம்பிள். ஜஸ்டிஸ் ராஜாவ இந்த சிஐடி எல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க, சலாம் போடுவாங்க காளிதாஸ். அதனால தியாகுவன் நம்ம பழைய பிளான் படி ஜட்ஜ் வேஷத்துல ஸ்டாக்கோட அனுப்பி வை. தேர் யுவர் சட்டநாதன், தேர் யுவர். நீ இந்த உலகத்துல இருக்க வேண்டியவனே இல்ல, ரொம்ப டாப்ல போக வேண்டியவன். வந்தா இவ்வளவு வைரத்தை கொடுத்துருக்கிறியே, போயிடுற போயிடுற. வா வா, நானே உன்னை கார் வரைக்கும் விட்டுட்டு வரேன். என்ன மரியாதை, என்ன மரியாதை. ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். எனக்கும் துணை வேணும். மாஸ்டர் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் உன் கடைசி பயணம். உன் கடைசி ஜபம் நான் பண்றேன். லூசி, என்ன பாம் பாம் நான் நடிக்கிற? நீ எப்ப வந்த? நான் உன் பின்னாடி வந்தேன் மாஸ்டர். நான் வரும்போது நீ இல்லையே. நீ போகும்போது நான் இருப்பேன் மாஸ்டர். தள்ளு. எங்க? என்ன சீட்ல உட்கார். ஓஹோ, ரொம்ப மரியாதையா இருக்க. ஸ்டீரிங் புடி. இதுவரைக்கும் எதை பிடிச்ச? பேசாத, ஸ்டீரிங் புடி. ரைட்ட ஓட்டு. வரா. ஓஹோ, இன்னைக்கு நீ சரியில்லை. இந்த நிலைமையில ஒன்னு இங்க விட்டுட்டு போகப்படாது. ஏறு வண்டியில. என்ன குழக் குழக் வேற? அன்பா கூப்பிடுறாரு. போ லூசி. வாட் மேன், எனக்கு ஒன்லி ஒன் டாக்டர் இருக்கு. எனக்கு தான் ஒன்லி ஒன் டாக்டர் இருக்கு. யாரு வண்டியில? என்ன மேன், என்ன எதுக்கு மேன் உட்கார வைக்கிறேன்?
ரெண்டு பேரும் ஒண்ணா போறது. ஒரே பாம்ல ரெண்டு பேரும் க்ளோஸ். மாஸ்டர், ஜஸ்ட் கார் ஸ்டாப் பண்ணு. எனக்கு பாத்ரூம் வருது. நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ அர்ஜென்ட் மேம். எனக்கும் அர்ஜென்ட் தான். வீட்டுல வந்து இருந்துக்கோ. ஐயோ நாய் பொம்மே, டேஞ்சர் டேஞ்சர். என்ன நாய் இல்ல, என்ன டேஞ்சர், குறைக்க மாட்டேங்குதா? இது நாய் இல்ல, பாம் 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 பாம். அடையாம் பாம் பாம்னு கத்துற பாம்பே ப்ரோக்ராம் அடுத்த வாரம் தானே. ஓ காட், பாம்பே இல்ல மாஸ்டர், இந்த நாய் பொம்மையிலே காலிதா டைம் பாம் வச்சு. டைம் பாம், வெளியில போ, வெளியில போ, வெளியில போ. ஐயோ கொஞ்சம் தவறி இருந்தா. நம்ம ரெண்டு பேரும் சாம்பல்ல மிக்ஸ் ஆயிருக்கும் மாஸ்டர். அயோக்கிய ராஸ்கல் காளிதாஸ், அந்த வைரத்தை டெஸ்ட் பண்றதுக்குள்ள என்ன அழிக்க பாத்துக்கறானே மாஸ்டர். அந்த பொம்மையில இருக்கிற வைரம் ஒரிஜினல் இல்ல, அல்லம் டூப்ளிகேட். டூப்ளிகேட் என்கிட்ட ஏன் கத்துறே? உள்ள கொல்லணும். அந்த நாய் பொம்மைக்குள்ள பாம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நாய் தான் சொல்லிச்சு. எந்த நாய்? காளி நாய். காளிதாசா? எஸ் அந்த மாஸ்டர் நம்ம ரெண்டு பேரும் எனிமியாக்க பாத்துருக்கான். அவனே அழிக்கிறதுக்கு மாஸ்டர் பிளான். போடுறேன் நான். ஹாய் தியாகு, அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க தேவி. நம்ம விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப அவசரம் உங்களுக்கு. அம்மா, அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? பொண்ணை உடனே வர சொல்லு பாக்கணும்னாங்க. இந்த பாரு, நீ எப்பவும் வருவிய மாடனா, அது மாதிரி வராம பட்டிக்காடும் பட்டணமும் இல்லாம சென்டர்ல ஒரு செட்டப்ல வந்துரு. என்ன இப்ப வரப்போற கெட்டப்ல பாருங்களேன், ஒன்ஸ் மோர் ஆரம்பத்துல இருந்து நீங்க லவ் பண்ண போறீங்க. அம்மா. தேவி வணக்கம். வாமா. பொண்ணு மகாலட்சுமி கிட்ட இருக்க, கோயில் பிரசாதம் எடுத்துங்க. அம்மா, உனக்கு தேவியை பிடிச்சிருக்க? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி, நீங்க அங்க போக்காருங்க, நான் அடுப்பை கவனிக்கிறேன். தேவி அடுப்பை பாத்துக்குவா, நீ போய் ரெஸ்ட் எடு. 10 நிமிஷத்துல ஆம்லெட் வரும். என்னப்பா, வந்த உடனே மாமியார் வேலை வாங்குறான்னு நினைச்சுக்க போறா. அப்படி நினைக்கிற பொண்ணு புடவையில வருவா, பனியன்ல போட்டுட்டு வருவா. நீங்க போங்க. சரிப்பா. என்னங்க இது, என்ன மாட்டி வச்சிட்டீங்க? என்ன மாட்டிக்கிட்ட? ஆம்லெட் தெரியும்னு. ஏன் தெரியவா? ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் தான் தெரியும், அது திங்க முடியாது. கஷ்டகாலம். ஆம்லெட் தெரியாத மருமக ஒரு மருமகளா நம்ம நினைச்சிட்டா? ஆம்லெட்டுக்கும் மருமகளுக்கு என்ன சம்பந்தம்? அது கல்லுல வேகுது, நீங்க எங்களை வேக அடிக்கிறீங்க. சரி சரி, கதவு பக்கம் நின்னு அம்மா வர விடாம ஆக்ஷன்ல காட்டுற, நீ ஃபாலோ பண்ணு. என்ன? சரி. தெரியாம மேரேஜ்
என்னோ அங்க பிளஸ்டிக் வேணும்னு அதனால மம்மி வரச்சொன்னிருக்கேன். நீங்களே டிசைட் சொல்லுங்க. ஏன் தலைங்க வரச்சொன்ன? நீ வேற ஒண்ணு தரீங்க. மம்மி வருது வருது பார். ஷாக்கப் சாப்பிடலாது சேட் மாதிரி. ஹாய் ஹாய் ஆண்டனி, எப்படி மேன் இருக்கே? ஓ ஃபைன். ஏய் நல்லா இருக்கே. ஏய் கிளாரா, என்னென்ன இங்க வர சொன்ன? நீ என்னத்துக்கு இங்க வந்த? இல்ல மேமி, நான் தான் உங்கள வர சொன்னேன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்க பிளெஸிங்ஸ் தரணும். ஏய் உனக்கு மேரேஜ் ஆயி போச்சு. ஏய் கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. யார் மேன் பொண்ணு? வக்கீல் சட்டனா தான்ல? ஆமா. அவர் செக்ரட்டரி இல்ல? ஆமா. அந்த செக்ரட்டரியோட பொண்ணு இல்ல கிளாரா? ஆமா அதான் பொண்ணு. ஏய் அது பொண்ணு, குட்டி பொண்ணு மேன். நான் சொல்ல. ஏய் 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 பொண்ணு, ஏய் பொண்ணு, பல்ல அடிச்சு குஷ்னில போட்டுறேன். ஏய் போடுவேன் தெரியும்ல? எனக்கே தெரியாம? எனக்கே தெரியாம அவ வயித்துல என் புள்ள வளருது. புள்ளே பொண்ணாவும் இருக்கலாம். ஐயோ யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணனே? ஏன் இதுக்கெல்லாம் மீட்டிங்கா போட முடியும்? மம்மி மம்மி ஐ அம் வெரி சாரி மம்மி, எங்க பிளஸ் பண்ணு மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி. நிஜமாவே உன் வயித்துல புள்ள இருக்குது? எஸ் மம்மி. இட்ஸ் ஆல் ரைட். ஓகே அங்கிள், அத்த மருந்து சாப்பிட மாட்டேன் நட முடிக்கிறாங்க. நீ மருந்து சாப்பிடலன்னா செத்து போயிடுவேன். அவ்வளவுதானே? ஏன் அப்படிலாம் பேசுற? உன் மனம் தனக்கு தெரியாதா? நீ கவலைப்படாத சங்கர, நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன். அவன் சம்பந்தமா நிறைய விஷயங்களை சேகரிக்க வேண்டியிருக்கு. அதுல திடீர்னு ஒரு புது சிக்கல். ஜஸ்டிஸ் ராஜா தியாகு பேசுற. எங்க உங்களை கோர்ட் பக்கமே காணோம்? குடும்பத்துல அப்செட்டா? வெரி குட். இப்பாவது மானோட குரலை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜஸ்டிஸ் சார்? ஒரு பொண்ணுக்கு செஞ்ச பாவம் கடவுள் கேட்காட்டாலும் மனுஷன் கேட்பான்னு தெரியுதா? தம்பி எப்படி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா பிளீஸ். பேசுறது நம்ம புள்ள மாதிரி ஒரு பையன், அவங்கிட்ட நீங்க எதுக்காக பிளீஸ் சொல்லணும். அவன் ரொம்ப நல்ல பையன், கொஞ்சம் ஆத்திரப்படுறான். நிதானமா பேசி அவங்ககிட்ட ஒரு விஷயத்த பிடிக்க வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். அப்படி யாரு நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் சொல்றத நீங்க கேளுங்க ஜஸ்டிஸ் சார். நிரபராதி அவங்க மகன் வெளியே வரணும்னா? ஆமாப்பா. இந்த உலகமே அறியும்படியா எங்க அம்மாவை நீங்க மனைவியா ஏத்துக்கணும்? ஐ மீன் சீக்கிரட்டா வீட்டுல வச்சுக்கிறது இல்ல, ஒரு பொது மேடையில நின்னு அவதான் எனக்கு மனைவின்னு ஆதாரபூர்வமா சொல்லணும். சொல்றப்பா, நிச்சயமா சொல்றேன். எந்த அப்செக்ஷன் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும், இதுல என் தப்பு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை இப்போ திடீர்னு சொன்னேன்னா என் உயிருக்குயிரான சில பேர் இதனால பாதிக்கப்படுவாங்களே பாக்குறேன். அப்போ எங்க அம்மா உங்களுக்கு உயிர் இல்லையா? நான் நீதிபதிப்பா, என்கிட்டே குறுக்கு கேள்வி போடுறியா? உங்ககிட்ட நீதி இல்ல, அதான் போடுறேன். முடிவா சொல்றேன், சமூகத்துல என் தாய்க்கு சரியான அந்தஸ்து தரணும், இல்லன்னா உங்க குடும்பமே என்னால அழியும். சொன்னத செய்யுங்க, அப்புறம் பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, போன்ல என்ன பேசுறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி இடிஞ்சு போயிட்டு இருக்கீங்க? பெரிய வழக்கா, கடவுளையே தீர்ப்பு சொல்ல முடியாத கடுமையான வழக்கு. குற்றவாளி யாருங்க? இந்த கேஸ் குற்றவாளியே இல்லையே. அப்போ கேஸ் தள்ளி போட்டுட்டே போக வேண்டியதானே? இது தள்ள முடியாத வழக்கராதா. இந்த வழக்குல ரெண்டு உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சோன்னா நிச்சயமா இந்த ஒரு உயிர் போயிடும். இதுல என்ன குழப்பம்? ரெண்டு உயிருக்கும் சமமா நீதியை வழங்கிடுங்க. அப்படியா சொல்ற? பெண்மணம் எந்த விஷயத்த எப்படி எடைபோடும் எனக்கு தெரியாது. யாரு? Thank you.
பாத்துங்க. எப்படி நான் செத்து போக போறேன்? ஆனா நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டாதான் ஆத்மா சாந்தி அடையும்னு எழுதி வச்சுட்டு போறியே. ஏம்மா இப்படி எல்லாம் நாடகமானு? அவனுக்கு என்ன தப்பு பண்ணு? ஐயோ, நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த தெய்வமே என்ன மன்னிக்காது. சாக போற ஒரு உயிரை காப்பாத்தணும்னா நான் உங்களை மறந்துடணும்னு ஒருத்தர் சொன்னாரு. கல்யாணம் நிச்சயம் பண்ண நீங்க ஊருக்கு போன பின்னால உங்க மாமா என்ன பார்க்க வந்திருந்தாரு. முகூர்த்தத்தை குறைக்கிறேன்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு என் மகளுக்காக உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்க வந்திருக்கேன். அம்மா அம்மா, நான் அத்தானத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு குழந்தைகள் இருந்து என் மக ராதா மனசுக்குள்ளேயே ஒரு வைராகியத்தை உண்டாக்கிக்கிட்டேன். அம்மா, ராஜா வேறொரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே என் மக ஒண்ணும் சொல்லாம விஷத்தை தின்னுட்டா. விஷத்தை சாப்பிட்டாங்களா? இப்ப உங்க மக உயிரோடு இருக்காங்களா இல்லையா அது சொல்லுங்கய்யா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது, என்னால எந்த உயிரும் பறி போயிடக்கூடாது. உங்க மக உயிர் தப்பிச்சிட்டாங்களா? நல்ல நேரத்துல ஒரு டாக்டர் கிடைச்சாரு, என் மக பழைச்சிட்டான். ஆனா இன்னமும் என்னை ஏன் புழைக்க விட்டீங்க? நான் சாகுறேன்னு கதறாமா? தாயே, ராஜாவை விட்டு கொடுன்னு கேட்க எனக்கு எந்த நியாயமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஆனா என் ஒரே மகளை இழக்கிறதுக்கு எனக்கு இதுக்கு மேல என்ன நீங்க மறக்கணும். என் நினைவே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சாக போறதா கடுதாசி எழுதி வச்சேன். எங்க ராதா தானே உங்க மனைவி? ஆமா ஜானகி. ரொம்ப சந்தோஷம். ராதாவுக்காக நான் விட்டு கொடுத்த புண்ணியம் தான் எனக்கும் தைரியம் கொடுத்து என் பிள்ளையும் வளர்க்க வச்சது. உங்க மனைவியா நிக்கிறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னாலும் ஒரு தாயா நின்னுட்டேங்க. ஜானகி, ஜானகி, நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற. ஆனா நம்ம மகன் தியாகு தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். தியாகுவே, நம்ம பிள்ளை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் ஜானகி. நீங்கதான் அப்பான்னு சொன்னீங்களா? அவனே தெரிஞ்சுக்கிட்டான். நான் சொல்லலைங்க. யார் சொன்னாங்களோ, எதுக்காக சொன்னாங்களோ, ஆனா என் மகனை எனக்கு விரோதமா தூண்டிவிட்டு நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு யாரோ திட்டம் போடுறாங்க. என்ன சொல்றீங்க? நம்ம தியாகுவே உங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுருக்காங்க. ஐயோ, என்ன இது அநியாயம்! யாருங்க அது? யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் தியாகு, என்னமா மறுபடியும் இந்த ஜட்ஜ் வயசுல வந்துட்டியா? நாலு காளிதாஸ் உன்ன வர சொல்லு, உனக்கு முன்னாடியே தெரியுமா? எங்க இந்த தகவல் தானே வானாங்கிறது பத்தியா சொல்ற? கொஞ்சம் இருப்பா, புரிய கிளம்புது. இதே அவங்க சொன்னபடி நீ இதே வேஷத்துல இந்த ஹோட்டல் சீரியஸ் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடு. போயிடுறியா? என்ன அடி இந்த பலமா வருது. ஓகே, தேங்க்யூ. மார்னிங் சார். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க்யூ. எங்க எவ்வளவு தூரம் சார்? ரெண்டா பார்க்க வந்தேன். கொண்டுட்டான் தியாகு, ஜஸ்டிஸாவே மாறிட்டா. கமிஷனரே அடையாளம் தெரியாம சல்யூட் அடிக்கிறான்னா நம்ம பிளான் சக்சஸ். வண்டர்ஃபுல் தியாகு, வண்டர்ஃபுல். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன, ராஜாவோட மனைவி பார்த்தா கூட ஜஸ்டிஸ் தான் சொல்லுவேன். என்ன சமாச்சாரம்? வெரி பர்சனல். இங்க பேசக்கூடாது, நம்ம இடத்துக்கு போலவா? போலீஸ் தூங்கும் போது நாம முடிக்கணும், அவங்க எந்திரிச்சா நாம தூங்கணும். என்னுடைய பிசினஸ் இங்க தூங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு தியாகு. என் பொம்மலாட்டத்தை நிறுத்திக்கிட்டு நான் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறேன்.
என் சொத்து முழுவதையும் இந்த பொம்மைக்குள்ள வைரமா பதிக்கிட்டேன். இதை அப்படியே பொம்பாய்க்கு பிளேன்ல நீ கொண்டு போகணும். அங்கே என் ஏஜென்ட்ஸ் கிட்ட இதை கொடுக்கணும். அதுக்கு வெகுமானமா அந்த ஜஸ்டிஸ் ராஜாவோட குடும்பத்தை கூண்டோடு அழிக்க நான் உனக்கு பிளான் தரேன். தேங்க்யூ. ஆமா, இதுக்கு நான் ஜஸ்டிஸ் ராஜா வேஷத்தை போகணும்? அதானமா மெக்கானிக் தியாகுவாவே போயிடலாமே. நோ, யூ ஆர் ராங். இத்தியாகுவா போலே போலீஸ் நிச்சயம் உள்ள கண்டுபிடிச்சிருவாங்க. நீ ஜஸ்டிஸா போலே உனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட். யாரும் உன்ன சந்தேகப்பட மாட்டாங்க. சோ இந்த வேஷத்துல நீ என்ன நம்புற? தென் வாட்? இதே வேஷம் தானே ஜட்ஜோட மகனை ஜெயில தள்ளினது? அப்பனை கோர்ட்ல அலர வச்சு மகனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தது இந்த வேஷம் தானே? பூபதியை நான் கொலை பண்ண அந்த பழிய சங்கர் தலை மேல போட்டது இந்த வேஷம் தானே? புரியல? இப்பதான் நல்லா புரியுது. கல்தாஸ், ஹலோ ரமேஷ். கம்ப்ளீட்டா பேக் பண்ணிட்டு வெளிநாடு போறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நீ சொன்ன வார்த்தைப்படி எங்க அப்பாவை விடுதலை பண்ணிட்டு நீ எங்க வேணாலும் போ. உன் பேச்ச கேட்டு பாவம் ஒரு ஊம பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன். இதோ பார் காளிதாஸ், எங்க அப்பாவை நீ விடுதலை பண்ணல, உன் உடம்புல இருக்கிற உயிர் உன்னை விட்டு விடுதலை ஆயிடும். அம்மா, நீங்க உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இப்ப வருத்தப்பட்ட என்னப்பா பிரயோஜனம்? நாய்க்கும் பேய்க்கும் வாழ்க்கப்பட்ட அனுபவிச்சுதான் தீரணும். பயமூடிட்டு வெளியே போ. என்ன அவங்கிட்ட போய் என்ன நாய் பேயங்கிற? யாவு தான் ராஜா வேஷத்துல இருக்கான்னு அவன் தெரிஞ்சுக்க கூடாது பாரு. அதுக்காக கரெக்ட். அது சரி காளிதாஸ், ரமேஷோட அப்பனே பூட்டி வச்சிருக்கிய, அவனை என்ன செய்ய போற? ரமேஷும் அப்பனையும் ஒன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு பணத்தையும் நேரா ஜஸ்டிஸ் வீட்டு ஹால்ல போடுவேன். மருமகன் பணத்தை பார்த்துட்டு பெத்த மக பொட்டழிஞ்சு போயிட்டாளேன்னு ராஜாவும் அவன் மனைவியும் நெஞ்சு வெடிச்சு பொட்டு நிமிழ்ந்து சாகும். ஏன் அடிச்ச? ராஜாவோட மனைவி நெஞ்சு வெடிச்சு சாகட்டும் சொல்லியே, அதே ராஜாவோட மனைவி தானே எங்க அம்மா? எங்க அம்மா நீ சேர்த்து சொல்றேன்னு தான் அர்த்தம். சாரி, தெரியவில்லை. சாரி. எனவே ஜாகு, என் உயிரே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். கவலைப்படாது. இதை என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். லக் எப்பவுமே என் பக்கம் தான். குட் பை. குட் பை. நீயா? நானேதான். ஆவி இல்ல, அசல். அண்டர் கிரவுண்ட்ல என்ன வெடி வச்சு கொல்ல பாத்தில்ல? பனமரத்து பயல. நானே ஒரு ஆட்டம் பாம், எனக்கு ஒரு டைம் பாமா? விஷத்துக்கே விஷமாடா. போலி வைரங்களை கொடுத்து என் மாஸ்டர் பிரெயினை கேலி பண்ணில்ல? இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள என் கணக்க தீக்கல, ஓ மொத்த கதையும் அம்பலத்துக்கு வந்துடும். ஜாக்கிரத மனு. சிரிக்காதே சட்டனாதா. உன்னுடைய அக்கௌண்ட் இப்பவே செட்டில் பண்ணவா இல்ல? அறிவு கட்டவனே, உன் மூளை அர்ஜென்ட் செலவைக்கு போடுறா. இப்படி எல்லாம் நீ ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் நீ யார் யார கொலை பண்ண, என்னென்ன அக்கிரமம் செஞ்ச, அதெல்லாம் டேட் வாரியா சாட்சியோட எட்டு முளை வேட்டி அளவுக்கு பட்டியல் போட்டு என் செக்ரட்டரி கிட்ட கொடுத்துருக்கிறேன். டேய் காளிதாஸ், அந்த பூபதிய கொலை பண்ணியே அத அப்படியே போட்டோ எடுத்து கேபினட் சைஸ்ல காப்பிய போட்டு அந்த காப்பிய கவருக்குள்ள போட்டு சீல வச்சு என் செக்ரட்டரி கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா காப்பி. முழுசையும் கேள்றான் முண்டம். இப்ப என் செக்ரட்டரி உன் ஜாதகத்தோட என் வீட்டு போன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பா. எனக்காக இன்னும் அரை மணி நேரத்துல நான் வீட்டுக்கு போகணும்.
அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணணும். இல்ல என் செக்ரட்டரி ஐஜி ஆபீஸுக்கு போவா, அர்ஜென்ட் கம்ப்ளைண்ட் ஆதாரத்தோட கொடுப்பா, ஐஜி தலைமையில ஒரு போலீஸ் படையே ஊர்வலமா வரும் உன்னை தேடி. என்ன சொல்ற சட்டநாதன்? சட்டநாதன் நான் தோத்துட்டேன், சத்தியமா உன்கிட்ட நான் தோத்துட்டேன். இத பாரு, நான் பாதியில்தான் வில்லன், ஆனா நீ ஆதியில அம்மா வயிற்றுல இருக்கும் போதே வில்லன்ப்பா. வில்லனாவது கள்ளனாவது கட்டி குடுக்கறதெல்லாம் அப்புறம், இன்னும் அரை மணி நேரத்துல என் பங்க கொடுத்துடு, இல்ல உன் ஜாதகம் போலீஸுக்கு போயிடும். சட்டநாதன் குடுக்கறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான் எல்லா வைரங்களையும் பொம்மை அடிச்சு நம்ம தியாகம் கிட்ட கொடுத்தான். நீ போய் சொல்ற, சத்தியமா தான் சொல்றேன், நீ கொடுத்த மாஸ்டர் பிளான் பிரகாரம் தான் நடந்துகிட்டேன். காளிதாஸ் சார், காளிதாஸ் நீ ஒருத்தனுக்கு குழி வெட்ட அதுல நீயே விழுந்துட்ட. யார் பேசுறது? யார் நீ? ஜஸ்டிஸ் ராஜா. என் வேஷத்தை தியாகுக்கு போட்டு என்ன க்ளோஸ் பண்ண பார்த்தேன், ஆனா நான் உன்னை தேடி வந்தப்போ தியாகுதான் என் வேஷத்துல வர்றான்னு நினைச்சு நீயே க்ளோஸ் ஆயிட்டேன். இல்ல நீ போய் சொல்ற, அப்பட்டமான போய். நீ தான் பூபதிய கொன்னேன்னு சொன்னியே, என் மகனை எப்படி ஜெயில அடைச்சேன்னு சொன்னியே, அது மட்டுமா? வைரம் நிறைஞ்ச பொம்மையை கையில கொடுத்தியே, அதுக்குள்ளவ மறந்துட்ட. மை காட், காளிதாஸ் ஏன் அலற? போற நேரத்துல கடவுளை நல்லா வேண்டிக்கடா, புண்ணியம் உண்டு. இதோ பார், என் மருமகனையும் அவருடைய அப்பாவையும் கூட்டிட்டு நேரா ஏலகிரி மலைக்குவான். இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நான் சொன்னபடி செய்யணும், இல்ல என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்குங்கிறது உனக்கே புரியும். ஹலோ ஹலோ, போச்சு போச்சு, கம்ப்ளீட்டா போச்சு. சட்டநாதான் ஏமாந்துட்டேன். என்ன வளர்ற? இப்ப வளர்ற, இனிமேல் தலைமையில பிச்சுக்கவே. நீ எதை வேணாலும் பிச்சுக்க, விஷயத்தை சொல்லு. வேஷத்தை போட்டு என் சொத்தெல்லாம் கொண்டு போனவன் தியாகம் இல்ல. பிறகு யாரு? ஜஸ்டிஸ் ராஜா. உன் பொம்மை ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சா காளிதாஸ்? இந்த பொம்மைகள் எல்லாம் ஒரு வண்டியில ஏத்து மூர் மார்க்கெட்ல கொண்டு போய் பத்து பத்து பைசான்னு வித்துடலாம். சட்டங்கடா, விழுந்த நேரத்தை தூக்கி விடுறவன் தாப்பா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கீழே விழுந்தப்ப தான் ஏற்றி மிதிக்கணும். நீ எல்லாம் எழுந்திருக்கவே கூடாது. எழுந்திருக்கலன்னா எதுவுமே செய்ய முடியாது. சட்டநாதா பரிசலம் மறந்துடு, ஜஸ்டிஸ் மேட்டர் முடிச்சா ஆளுக்கு பாதிக்கு பாதி, பாதிக்கு பாதி. சத்தியமா? சத்தியமா தரேன். அந்த ராஜா உன்ன போன்ல என்ன மிரட்டினா மேட்டரை சொல்லு. அவன் மருமகனையும் அப்பனையும் கூட்டிக்கிட்டு இந்த ரெண்டு மணி நேரத்துல நான் ஏலகிரி மலைக்கு வரணுமா? ஓ மை காட், இந்த பயத்திலே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சட்டநாதா அந்த படப்பாடு செக்ரட்டரி உன் போன் வரல, நினைட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட போறா. தயவு செய்து அவளை ஸ்டாப் பண்ணு. பாதி சார் கண்டிப்பா தரேன், சத்தியமா தரேன். பிளீஸ் பிளீஸ். எஸ் லூசி ஸ்பீக்கிங். சட்டநாதன் ஸ்பீக்கிங். லூசி, அந்த பூபதி மர்டர் போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் சேஃபா என் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர். உன் போன்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்பவே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டெப் எடுக்கட்டுமா? மே லூசி, நீ ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டாம், நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நானும் காளிதாசும் ஏலகிரி மலையில ராஜாவை சந்திக்க போறோம். எனக்கு வர வேலை சொல்லி நீ வர வேலை செய்தே, வர வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன். சீ, ஏலகிரி மலையில இந்த ஜஸ்டிஸ் ராஜாவுக்கு என்ன வேலை? காளிதாசு மாஸ்டர் அங்க இன்னத்துக்கு போகணும். லூசி, தேவி, ஜஸ்டிஸ் வணக்கம். மாஸ்டர் பிளான் ரெடி. என்ன அம்மா நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா? இது அன்னைக்கே நான் சொல்லியிருந்த, உங்க அப்பா நல்லவர்னு நீ தெரிஞ்சுகிட்டு இருப்ப. இவ்வளவு வெறுப்பும் வேகமும் உனக்கு வந்திருக்காது. நேரம் உங்க அப்பா கிட்ட போய். இல்லம்மா, அதுக்கு முன்னாடி என்ன அவருக்கு எதிராக தூண்டி விட்டு இத்தனை பாவமும் செய்ய வச்சாங்களே, அந்த காளிதாசியும் சட்டநாதனையும் பழி தீக்கப்பா. அந்த காளிதாசோட கம்ப்ளீட் ஸ்மக்லிங் லிஸ்டோ, அவன் செஞ்ச கொலைக்கு ஆதாரமா போட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்கே. தேவி, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். காளிதாசும் எங்க அப்பாவும் இங்க இல்ல, உங்க அப்பாவை தேடிட்டு ஏலகிரி மலைக்கு போயிருக்காங்க. ஒருவேளை உங்க அப்பாவை யாரோ பாருங்க, அவருக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கிட போறாங்க. சீக்கிரமா ராஜா, நீ சொன்னபடி உன் மருமகனையும் அவங்க அப்பனையும் இங்க கொண்டாந்துட்டேன். நீ எங்க இருந்தாலும் சரி, வெளியே வா. ஒருத்தர வந்துட்டு ஏண்டா கதை இழக்கிற?
காட்டி என் மருமகனை அவன் தகப்பனையும் இப்ப காட்டுறேன். நான் யாருன்னு காட்டுறேன். பாண்டியா பாத்தியா பட்டாளத்தை அத்தனை துப்பாக்கியும் சேர்ந்தா போல சத்தம் போட்டுச்சுன்னா உன் சத்தம் அடங்கிடும் ஜஸ்டிஸ். சத்தத்துக்கு பயந்திருந்தா தன்னந்தரியா வந்திருக்க மாட்டேன்டா பாஸ். இன்னும் திமிரா பேசுறியா ராஜா? பொம்மையை கீழே போடுறியா இல்ல நானே உன்னை சுட்டு பொசுக்க எடுத்துடுவா? என்ன சுடுறது இருக்கட்டும், உங்க காலுக்கு கீழே குழி வெட்டி உங்களுக்கெல்லாம் சுடுகாட்டு உண்டாக்கி இருக்கேனே, அத முதல்ல போடுறா பிளடி பூ. பாக்குறியா? மறுபடி பாக்குறியா? காளிதாஸ், பட்டாளம் எல்லாம் துப்பாக்கிய போடலன்னா ஒட்டுமொத்தமா உங்களை எல்லாம் கொளுத்திடுவேன். போடுங்க துப்பாக்கிய. வெரி குட், இதுதான் கிராண்ட் சரண்டர். முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் என்கிட்ட மேல அனுப்பு, அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பாண்டியா ஹரிதாஸ், என் மகனை குற்றவாளியாக்கி என் மூலமாகவே அவனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களே, நீ வந்த சட்டநாதனும் நீங்க ரெண்டு பேரும் அப்புறவராகி கோர்ட்டுக்கு வந்து என் மகன் நிரபராதின்னு சொல்லணும். இது என்னுடைய செகண்ட் கண்டிஷன். இதுக்கு சம்மதிக்கிறேன், உங்க எல்லாரையும் மொத்தமா பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவேன். யார பார்சல் பண்ண போற ராஜா? இங்க பார், குடும்பத்தையே பார்சல் பண்ணி கொண்டாந்துருக்க. உன் குடும்பத்துல ஈ கொசு தவிர எல்லாத்தையும் கொண்டாந்துட்ட. சட்டம் தெரிஞ்ச எனக்கு ஏன் இந்த கெட்ட புத்தின்னு நினைக்கிறியா ராஜா? ஆரம்பத்துல இருந்தே நீ எனக்கு தொழில் விரோதி. உன்னை அழிக்கணுங்கிற வெறியில காளிதாசுக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான். எப்படி என் மாஸ்டர் பிளான்? எப்படி என் சூப்பர் பிளான் காளிதாஸ்? என்ன ராஜா, வைரத்தை கொடுக்கறியா இல்ல கம்ப்ளீட்டா அவன் குடும்பத்தை காலி பண்ணிடுவான்? முதல்ல உன் மனைவி.
ராஜா, ராஜா, நான் சின்ன வயசுலேருந்தே உனக்கு விரோதியா வாழ்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், என் பொண்ண உன் பையன் நாம ரெண்டு பேரும் சம்பந்தி ஆக போறோம். பரிசீலனை செய்ததில் காளிதாஸ் தான் கொலையாளி என சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்படுகிறது. எனவே இதற்கு முன் குற்றவாளியாக கருதப்பட்ட சங்கரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அக்கா, உங்க விருப்பப்படியே தியாகம் இந்த வீட்டுக்கு மூத்த மகனாயிட்டா. ராதா, நம்ம குடும்பம் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எல்லோருடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்.